புதுச்சேரியில் முதலமைச்சர் நாராயணசாமி போட்டியிடுவதற்கு வசதியாக நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் எழில். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கட்சியினர் பெரும்பான்மையான இடங்களை பிடித்து புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சியை அமைத்தனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்த பிறகு புதுச்சேரி மாநில முதலமைச்சராக நாராயணசாமியை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து நாராயணசாமி 6 மாதத்திற்குள்ளாக ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்பது விதியாக உள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் நாராயணசாமி எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வந்தது. அதேபோல் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு தனது தொகுதியை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என ஆளுங்கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலர் அறிக்கையாக வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் இன்றைய தினம் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிகின்றன. இதனைத் தொடர்ந்து அந்த தொகுதியில் நெல்லித்தோப்பு தொகுதியில் முதலமைச்சர் நாராயணசாமி போட்டியிட உள்ளதாகவும் அக்கட்சியின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே இன்று காலை 10 மணி அளவில் சபாநாயகர் வைத்தியலிங்கத்திடம் ஜான்குமார் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரைசூடனுடன் கா எழில்குமார்.